அதிமுகல ஆளுக்கு ஒரு டீமா பிரிச்சுக்கிட்டு ஐஸ் பாய் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப கேம் ஃபைனல் மேட்சுக்கு வந்திருக்கு. யாரு யாரு அவுட் பண்ண போறா? நம்ம சேலத்துக்கார ஒரு டீமை செட் பண்ணிக்கிட்டோம், தேனிக்கார இன்னொரு டீமை செட் பண்ணிக்கிட்டோம், ஜெகஜோதியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அதான் இடம் போட்டு பார்த்தோன்னீங்களே, சேலத்துக்காரர் ரொம்ப தெம்பா இருக்காப்ல. இருக்கிற தெம்புக்கு கொத்தா கும்பலா குடுமையோட பிடிச்சி தூக்கி வெளில போட்டுருவாங்க போல. போ அந்த பக்கம். ஏன்னா தேனிக்கார் இருக்க அந்த சைட்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களாம் பாவம் ரொம்ப தேஞ்சு ஓஞ்சு போய் கிடக்குறாங்க. சேலத்துக்காரர் பக்கம் ஃபுல் சார்ஜில் இருக்காங்க. தேனிக்கார் திணறாரு, அவரால் முடியல. அவர் எவ்வளவோ அவரால் முடிஞ்ச வேலையில பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன் இப்போ கூட ஒருத்தர் அங்கே எது அம்மா சம்மா இதில் போயிட்டு தீ குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்க, இது கூட தேனிக்காரோட திருவிளையாடல் தான் அப்படின்னு பல பேர் பலவிதமா சொல்றாங்க. குளிக்க போனாலும் ஒரு பாலா போனவன், அவனால வாட்டர் பாட்டில கூட பீச்சுக்கு எடுத்து போக முடியாத அளவுக்கு பிரச்சனையை பண்ணி விட்டான். எல்லாத்தையும் மோந்து பார்த்து தான் அனுப்புறாங்க. இப்ப மேட்ரு என்னன்னா, தேனிக்காருக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு, ரைட்டு நம்மள கொஞ்சம் கொஞ்சமா தொடச்சு முழுசா வந்து வெளியில பத்த போறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஐயாவோட அடுத்த மூவ், சின்னம்மா கூட ஒரு அக்ரிமெண்ட்ல போக போறதா ஒரு தகவல், தகவல் வேற எதுவும் இல்ல. இது மட்டும் இல்ல, இன்னும் சில பல ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேற இருக்கா ஐயாவுக்கு, பாத்துருவோமா. மதியம் நேருக்கு வணக்கம். இது அரசியல் கூத்து தான், கூத்து அரே கோபி. முதல்ல உள்ள நடக்கிற விஷயம் என்னன்றது சொல்லிடுவோம். இப்ப ஐயாவை பார்த்து உள்ள இருக்க ஆதரவாளர்கள்லாம் கேட்கிற கேள்வி என்னன்னா, பயப்புரியா குமார், அதுக்கு அண்ணே சிரிச்சுக்கிட்டே பச்சிருக்க, இங்க பாருங்க எனக்கு அம்மானா தான் பயம், இந்த ஐயான்னா எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு ஒரு வழியா பூசி மொழியை சமாளிச்சு வச்சுட்டாருன்னு வைங்களேன். ஏன்னா இது தலைமை வேணாம், ஒத்த தலைமை வேணாம் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறது இவர், இல்லை இருந்தா எங்களுக்கு ஒத்த தலைமை தான் வேணும்னு சொல்லி நிற்கிறது அவர். ஏன் முதல்ல வேணான்றாரு? ஒருவேளை அண்ணனுக்கு அதில் உடன்பாடு இல்லையா, இல்லை அண்ணனுக்கு அவர் மேலேயே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு வெளியில் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா ஒருத்தர் ரொம்ப தெளிவாக, ஏன்னா இத்தனை வருஷமாக, இப்போ ஒரு 4 வருஷமாக தான் இவரை தெரியும் பழனியாண்டவரை. அதுக்கு முன்னாடி இவர் வந்து அதிகபட்சமாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர, அதை தாண்டி வெளியில் இருக்கிறவங்களுக்கு இவர் யாருன்னே தெரியாது. ஆனால் அப்பேற்பட்ட அவர் இப்போ இப்பேற்பட்ட இடத்துல உட்காரணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார், எவ்வளோ உறுதியாக இருப்பார். அப்போ அண்ணங்கிட்ட அந்த உறுதி இல்லையா அப்படின்ற கேள்வி தான் எல்லாருக்குமே மனசுக்குள்ளே எல்லாருக்குமே இருக்குது. அண்ணனை எவ்வளோ பூசி முழுகலாம், அதாவது ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கணும், அம்மாவுக்கு வந்து அது நிரந்தர பதவி, அதை வந்து நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கக்கூடாது, சென்டிமெண்டலாக எவ்வளவோ அவரும் டச் பண்ணி பார்க்குறாரு. இப்போ அவன் பிளான் பண்ணிட்டாங்க, இப்போ என்ன இதுதானே இருக்கக்கூடாது, அந்த சேர் அப்படியே இருக்கட்டும், பக்கத்தில் இன்னொரு சேர் பெரிய சேராக போட்டுக்க, அங்கே உள்ள ஃபைலை தூக்கி இங்கே வச்சிரு. என்ன பிரச்சனைனா எல்லாத்துக்கும் என்ற ரெண்டு கையெழுத்துக்கு வெயிட் பண்ண முடியாது சார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஒரு முடிவு எடுத்து கையெழுத்து போட்டு அனுப்புவேன், நீங்கள் அதை உட்கார வச்சு ஆற போட்டு உங்களுக்காக எப்போ தூக்கம் வரலையோ அப்போ எந்த சொத்து படிப்பீங்க, போர் அடிக்கிற போது எடுத்து படிப்பீங்க, படித்து முடிச்சுட்டு இது வேணாம் இது வேணும்னு ஒவ்வொரு டைமும் சேலத்துக்கும் தேனைக்கும் இடையில வந்து கொரியர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கணுமா, இது முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க. அதாவது ஒரு கையெழுத்துலயே ஒட்டு மொத்தமா எல்லா வேலையும் நடக்கணும், ரெண்டு கையெழுத்துக்கெல்லாம் வேலை கிடையாது, பேப்பர் கிடையாது, எங்கள்கிட்ட இங்கும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப இதுவா இருக்காங்க. இப்ப உள்ளுக்குள்ள அண்ணனுக்கு சப்போர்ட் எத்தனை பேருன்னு பார்த்தா, திரும்பி நின்னு பார்த்தா ஒருத்தன் இருக்க மாட்டாங்க இல்லையா, அதே மாதிரி கதை தான். அண்ணனுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, ஒரு வேளை பொதுக்குழு கூட்டினா அதில் ஏதாச்சும் முடிவு எடுத்தா அந்த முடிவுக்கு நம்ம கட்டுப்பணும். ஏன்னா அமைப்பு அப்படின்ற ஒன்று உருவாக்குறப்போ, இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி இருக்கு இல்லையா, இதை உருவாக்குறப்போ 6 வருஷத்துக்கு இதை ஒன்றும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் வந்து உத்தரவே வந்திருக்கு எங்கே கோர்ட்லேருந்து. அப்படி இருக்கிறப்ப இதை என்ன பண்ண முடியும் எல்லாரும் கேள்வி கேட்கலாம். ஆனால் அதே பொதுக்குழுவை கூட்டி மறுபடியும் எங்களுக்கு இந்த ரெண்டு வேணாம், ரெண்டில் ஒன்று இருந்தால் போதும், அந்த ஒன்று இவராக தான் இருக்கணும், இவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்துட்டா, அதையும் கோர்ட்டு ஏற்றுக்கும். இப்போ அதுக்கு தான் ஐயா பயப்படுறாரு. அந்த இடத்துல என் கையெழுத்த, அதாவது வெளியில் எலெக்ஷனில் கள்ள ஓட்டு போடலாம், உள்ளே எலெக்ஷனில் கள்ள ஓட்டு போட முடியுமா? முடியாதே முடியாதே, வாய்ப்பு இல்லையே, கண்டுபிடிச்சி போடுவாயிலே. அதில் அண்ணனுக்கு ஸ்டெப்னிக்கு எடுத்து பார்த்தா எல்லா ஸ்டெப்னையும் பஞ்சர் ஆகிருக்கு.
எங்கடா இங்க இருந்து ஸ்டெப்னியை காணும்னா எல்லா ஸ்டெப்னியும் அந்த இடத்துக்கு போயிடுச்சு, அந்த ஒர்க் ஷாப்புக்கு போயிடுச்சு, நீங்கள் இனிமேல் இங்கே இருக்க முடியாது. இதுதான் ஐயாவுக்கு உண்டான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. பொதுக்குழு இப்போ 23ஆம் தேதி எப்பயோ வந்து இந்த பொதுக்குழு வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சு சொல்கிறேன் வச்சுக்கோங்க. அப்போ முடிவு எடுத்துட்டாங்க, உள்ளே நடக்குது. அது உள்ளே நடக்கிறத பல இடங்களில் இப்போ வந்து எப்படி திருப்பி உள்ளான்னு பார்க்குறாரு ஐயா, சின்ன கவுண்டரா இல்லை தேவர் மகனா அப்படின்னு திருப்பி உள்ளான்னு பார்க்குறாப்புல அப்படின்னு ஒரு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டுருக்கு, வதந்திகள் வந்துக்கிட்டுருக்கு. ஏன்னா உள்ளே நடக்கிறப்ப என்னை அடிச்சிட்டாங்க, என்னை கேவலப்படுத்த, என்னை மட்டம் தட்டிட்டாங்க. ஏன்னா ஒட்டு மொத்தமாக இவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால தான் என்னால் வந்து அதை சமாளிக்க முடியல. நம்மளோட ஒட்டு மொத்த இதையுமே சமூகத்தையுமே வந்து இவங்க ஒதுக்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு குண்டதுக்கு போற்றுவாரோ அப்படின்ற ஒரு பயமாகவும் அவங்களுக்கு இருக்கு. ஒருவேளை ஒரு அதிசயம் நடந்து எல்லாமே முடிஞ்சு ஐயாவை, அதாவது இவர் சேலத்துக்காரு போயிட்டு செட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல சேரில் செட்டில் ஆகிட்டாப்புல, ஒத்த சேரில் செட்டில் ஆகிட்டாப்புல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை. அண்ணன் அவருக்கு கீழே உட்காந்துருப்பார், எத்தனை பதவி வேணாலும் நீங்கள் கொடுங்க, ஆனால் அந்த எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் அவற்ற தானே நிற்கணும் அப்படின்ற ஒரு நிலமை வரும். அப்படி நிலமை வர்றப்போ என்ன, கண்டிப்பாக அந்த நிலமை வரும். அப்படி வர்றப்போ ஐயா உள்ளுக்குள்ளே இருப்பாரா, வெளியில் அவருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு. ஏற்கனவே அவருக்கும் சின்னம்மாவுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஒரு பாச பிணைப்பு, பாச போராட்டம், இந்த பாச பறவைகளை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் தான் வந்து அவங்க இருக்கக்கூடாது, என்கிட்டேருந்து வந்து பிடுங்கினாங்க, அடித்து பிடுங்கினாங்க அப்புடின்னு தர்ம வார் யுத்தம் நடத்தினது அவர் தான். அதே ஆள் என்ன சொன்னார்னா, அவங்க வந்தாலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை, நான் இப்போ ஏற்றுக்கிறேன், ஏன்னா வேறு வழி இல்லை, இவங்க உங்களோட இவங்க என்னை ரொம்ப அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள அண்ணனுக்கு ஒரு தாக்கமும் ஏக்கமும் இருந்திருக்கு. அதனால தான் அப்படி ஒரு பேட்டியை அண்ணன் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தார். இப்போ அவங்க கூட போய் சேர்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு, அப்படி போனால் நமக்கு கீழே, ஏன்னா தொண்டர்கள் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு அண்ணன் நினச்சிக்கிட்டு இருக்கார். ஆனால் தொண்டர்கள் உண்மையிலே இருக்காங்களா? திருப்பி அவங்கள்ட்ட கேட்டோம்னா, இவ்வளோ நாள் நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணீங்க, இத்தனை நாள் என்ன பண்ணேன், அதே கேள்வி தான் வரும். ஏன்னா ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு கிணத்தை கூட தண்ணியை அங்கேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அவர்கிட்டேருந்து வாங்கினாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. சொல்கிறான் ஏவா இப்படிலாம் இருக்குது, கிணத்துல இருக்க தண்ணியை தர மனசில் இவரை போயிட்டு நீங்கள் நம்ம தியாகம் பண்ணாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணன் ஒருவேளை அவரோட ஆதரவாளர்களோட ஒரு நிறையா பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, ஏன்னா அம்மாவோட செல்ல பிள்ளையா, அம்மாவோட அடுத்த வாரிசா, அண்ணன் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அந்த பக்கம் போனான். அதாவது தினகர் அண்ணன் பக்கம் சாஞ்சாரு அப்படின்னா அங்கே அவருக்கு என்ன கிடைக்கும், அதுவுமே ஒரு கேள்விக்குறி தானே. ஏன்னா நீங்கள் தான் வீட்டுக்குள்ளே இருக்கவனை பற்றி வேறு வீட்டுக்கு தனி கொடுத்துறோம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டீங்க, அவங்க வெளியில் போயிட்டு அவங்களால ஏதோ முடிஞ்சது, அவங்களால என்ன முடியுமோ அதை கட்டிக்கிட்டு அவங்க ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அவன் என்னை துரத்திட்டா, என்னை அங்கே இருக்க விட மாட்டேங்கிறான், நான் வாழா வெட்டி ஆகிட்டேன்னு சொல்லி அந்த பக்கம் போனோம்னா அங்கே நமக்கு கிடைக்கிற மரியாதை என்ன? ஏற்கனவே அந்த அம்மா இங்கே வாங்கி ஏதாவது இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி ஒட்டு மொத்தமாக இந்த பக்கம் சேலத்துக்காரு இந்த ரட்டையிலையே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதாவது போர் தொடுத்து அந்த பாகுபலியை அழிச்சிட்டு நம்ம போயிட்டு மறுபடியும் உட்காந்து நம்ம ராஜ்யத்தை போயிட்டு உட்காந்து நடத்துவோம் அப்படின்னு ஒன்றா சேர்ந்து அவங்க மறுபடியும் இங்கே வரலாம். இந்த தொண்டர்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டி, மிகப்பெரிய பொதுக்குழு கூட்டுறதுன்றது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது தெரியுமா? இப்போ இருக்க நிலைமைக்கு வெளியில் இருக்க எலெக்ஷன் இல்லை, உள்ளே இருக்க எலெக்ஷனை நடத்தவே பல பிரச்சனையாக இருக்குது. போதும் போதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு, பயந்துக்கிட்டு பந்தோபஸ்து கேட்குற அளவுக்கு, பொதுக்குழுவுக்கு பந்தோபஸ்து கேட்குற அளவுக்கு நிலம் ஆகி போச்சு. ஒரு கட்சியோட பொதுக்குழுக்கு மாநாடு இல்லை, போராட்டம் இல்லை, அறப்போராட்டமும் இல்லை, இல்லை தீவிரமான போராட்டமும் இல்லை, அவங்களோட பொதுக்குழுவை கூட்டுறதுக்கே அவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னா எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே கட்சி பிரச்சனையாக இருக்கும் பார்த்தேன். ஒருவேளை இந்த பக்கம் போகலை அப்படின்னா ஏற்கனவே ஒரு டாக் இருந்தது, அதாவது நீங்கள் எங்ககிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, அதாவது உங்களோட பின்னாடி வர அந்த பொட்டியெல்லாம் எங்கள் பொட்டியோடு அணைச்சிட்டு நீங்கள் முன்னாடி பொட்டிக்கு வந்துடுங்க, புரியல, ஒரு கவர்னர் போஸ்ட் வந்து நம்ம ஏதாவது போட்டு கொடுக்கலாம், இதுவரையும் பாவம் எப்பயுமே நிலையில்லாத ஒரு போஸ்ட்லேயே உட்காந்துருக்காப்புல, கொஞ்சம் நிலையான ஒரு போஸ்ட்டை போட்டு கொடுக்கலாம்
அப்படின்னு தாமரைலேருந்து ஏற்கனவே சில பல தகவல்கள் பரிமாறினதாக வந்து பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஐடியாக்கள், ஏன்னா ஐயா வந்து பெரிய ஐயாவுக்கு வந்து பெரிய விசுவாசி. ஆனால் இப்போ பெரிய ஐயாவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியலன்னு வச்சுங்களேன், அவருக்கு தேவை இவரா இல்லை இவரா. ஆனால் ஐயாவுக்கு வந்து இவர் பழனியாண்டவருக்கு வந்து மேலே வந்து பயங்கரமான வாய்ஸு, அவர் சொன்னார்னா ஐயா வந்து மறு பேச்சு பேசாமல், ஏன்னா இப்போ கூட பார்த்தோமே தோளில் தட்டி கொடுத்துட்டு எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு அவர் ஹிந்தியில் விசாரிக்க இவர் நல்லா இருக்கேன்னு தமிழில் சொல்ல எவ்வளவோ நடந்தது. அப்படி இருக்க பட்சத்தில் பழைய ரெஸ்பான்ஸு மறுபடியும் அங்கேருந்து கிடைக்குமா? ஏன்னா இருந்திருந்தா ஒருவேளை, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரே சொல்லியிருக்காரு, அவர் சொல்லி தான் நான் இதை ஏற்றுக்கிட்டேன். அப்போ அவருக்கே தெரிஞ்சிருக்கு நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு, நீ அந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அம்மா இருக்கப்போ உட்கார வச்சுட்டு போனாங்கல்ல, அப்போ அவங்க இல்லை இப்போ மொத்தமாகவே இல்லை அப்படின்றப்ப முழுசாக இவர் தானே உட்காந்துருக்கணும் அப்படின்ற ஒரு நினப்பு எல்லாருக்குமே இருந்திருக்கு. அப்போ அவரே சொல்லிட்டார், ஐயாவே சொல்லிட்டாரா, அப்போ நீங்கள் அதுக்கு லாய்க்கப்பட்டு வரமாட்டீங்க. இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ். இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் வேற சொல்கிறாங்க, ஒரு வேலை இவர் அந்த பக்கம் எதுவும் கூட போகலா, அதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மனசு ஒடிஞ்சு போயிட்டார், இத்தனை வருஷமாக கட்டி காப்பாற்றிக்கிட்டு வந்ததை இவங்க ஒட்டு மொத்தமாக சட்டியை பார்த்துக்கொண்டு உருவாங்க, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஐயா புலம்புறார். அந்த மன வருத்தத்தில் என்ன வேணாலும் ஐயா முடிவெடுக்கலாம். ஏன்னா தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இவர் மறுபடியும் ஆரம்பித்து என்னால் மறுபடியும் கீழேந்து மேலே ஏறி வர முடியாது, நான் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் சௌரியமாக உட்கார்ந்துருக்கேன், நீங்கள் மறுபடியும் அதை வந்து சந்து பொந்தெல்லாம் வந்து என்னை தெரிய விட்டு வயசு இல்லைடா ஆயிடுச்சு பார்த்தீங்களா முடியலன்னு அடைச்சி போச்சு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ பக்க வளமாக ஒரு அண்ணனும், அதாவது தேனிக்காரும் அரசியல்வாதி, தேனிக்கார் பையனும் ஒரு அரசியல்வாதி, அவரோட இன்னொரு பையனும் அரசியல்வாதி, தம்பியும் அரசியல்வாதி. ஆனால் ஐயா சேலத்துக்காரருக்கு சிங்கிள் மேன் ஆர்மி. இப்போது ஐயா வந்து என்ன ஆக போகிறார் அப்படின்றத விட ஐயா எங்கே போக போகிறாரு, ஏன்னா அவர் எங்கே போக போகிறார் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் என்ன ஆக போகிறாருன்னு இருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா எங்கே போவார்? ஐயாவோட ஜாதகம் இப்போ தமிழ்நாட்டே போட்டு அலசிக்கிட்டு இருக்கு, பரவாயில்ல. ஐயா எங்கே போனாலும் இனிமேல் ஐயா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார், ஒருவேளை உள்ளே இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி. ஆனால் என்றைக்குமே ஐயா அம்மாவோட ஒரு தீவிர விசுவாசியாக இருப்பார் எங்கே இருந்தாலும் அப்படின்றது தான் நெசம், அதை சொல்லிக்கிறோம். மற்றபடி இப்போ தெரிஞ்சு போயிடும், முடிச்சு விட்ருவாங்க, அதாவது பிரச்சனையே முடிச்சு விட்ருவாங்கன்னு சொல்ல வந்து என்ன முடிக்கிறாங்க, அந்த தீர்ப்பு என்ன வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.